हाय फ्रेंड्स इनकी बिस्केटूं पालूं वच्चे रोम्ब सिंपला पत्ते निम्षेतला रेडी पाना कुड़िया येल्ला अरुकों पिड़िच्चा और स्वीट रेसिपी दां पाका पोरों रोम्ब सिंपला पत्ते निम्षेतले रेडी पानी लां रोम्ब नल्ला अरुको साप्ड़े रदुके कोलंदिंग स्वीट के कमोदु पत्ते निम्षेतला रेडी पानी कुड़को कुड़िया और सुपरान स्वीट रेसिपी இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் நான் மேரிகோல்டு பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன் மேரிகோல்டு பிஸ்கெட் எடுத்திங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு 15 பிஸ்கெட் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ கடாயில வந்து நான் ஒரு 15 பிஸ்கெட் வந்து சேர்த்திருக்கேன் இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்ல சூடான பால் வந்து சேர்க்கணும் நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன் நல்ல சூடாக இருக்கும் போதே நம்ம இதில் அப்படியே சேர்க்கணும் 1/2 கப் பால் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ சூடான பாலை வந்து இதில் சேர்த்துட்டு பிஸ்கெட் வந்து இதிலேயே நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி இதை நல்லா வந்து கலந்து விடணும் இப்போ இன்னும் ஒரு 4 பிஸ்கெட் வந்து நான் சேர்த்துருக்கேன் நான் மொத்தமாக வந்து ஒரு 15 பிஸ்கெட் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பிஸ்கெட் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வந்து கலந்தோம்னா போதும் இப்போ பிஸ்கெட் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனதும் இதில் வந்து நான் வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் 1 பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடாவும் நான் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஆப்பசோடா வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது 1 பிஞ்ச் மட்டும்தான் சேர்க்கணும் இது பிஸ்கெட்டுங்கிறதுனால அவ்வளோதான் இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வச்சு கலந்தோம்னா நமக்கு மாவு மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ பேனில் ஒட்டாமல் இது நல்லா குக் ஆகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் இது நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை நல்லா கரைகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும் இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் அதுக்கு மேலே இதை கொதிக்க விட வேணாம் இப்போ இது பேனுக்கு கீழே நல்லா ஆறட்டும் இது ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இப்போ சுகர் சிரப் வந்து நல்லா ஆறட்டும் இப்போ பிஸ்கெட் மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகி வந்திருக்கு நல்லா ஆறியிருக்கு இதை கை வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசையணும் இந்த அளவுக்கு எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான மாவாக இதை பிசையணும் இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கோங்க இது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நமக்கு குலாப் ஜாமுன் வந்து வெடிப்புகளோடு வரும் அதனால் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும் இப்போ எந்த ஒரு வெடிப்புகளும் இல்லாமல் நல்லா டைட்டாக உருட்டினோம்னா வெடிப்புகள் இல்லாமல் நல்லா பால் ஷேப்பில் வரும் இப்போ எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கூட வெடிப்புகள் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டிக்கணும் அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கும் இப்போ இதை எண்ணெயில் வந்து போட்டு பொரிக்கணும் இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக திருப்பி விடணும் இப்போ நல்லா பொன்னிறமானதும் இதை வந்து எடுத்துடணும் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வந்து பொன்னிறமாகி வந்துடும் இது பிஸ்கெட்டுங்கிறதுனால ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை இப்போ இது நல்லா ஆற வச்ச சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துடணும் சுகர் சிரப் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு குலாப் ஜாமுன் வந்து உடையாமல் அழகாக வரும் இப்போ சூடான குலாப் ஜாமுனை வந்து ஆற வச்சு சுகர் சிரப்பில் வந்து சேர்த்தாச்சு இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து ஊற விட்டுறணும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாகி வந்திருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டில் பிஸ்கெட் குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம பிஸ்கெட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது நம்ம வந்து மில்க் பவுடர்லாம் சேர்த்து செஞ்ச குலாப் ஜாமுன் மாதிரியே ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த சாஃப்டான குலாப் ஜாமுன் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த பிஸ்கெட் குலாப் ஜாமுன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு